رباه عفوك إني للنور مدت يداي. நாங்கள் போதும் என்கின்ற மனப்பான்மை என்கின்ற சிந்தனை வருவதற்கிறது, அது வரும். ஆனால் நிறைய பிரிப்புக்கு என்ன ஓடும் தெரியுமா? அதெல்லாம் சரிதான், ஆனால் போதாமல் தான் நெரிக்குது. எல்லாம் சரிதான், போதும் என்கின்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது, சரி. ஆனால் மாத கணக்கில் கடைசிக்கு பேலன்ஸ் பார்த்தா 500 கட்டுதே, விளங்கிட்டானே, 500 வந்து என்ன செய்யுது, பேலன்ஸில் தானே வருது. அப்போ எப்படி போதும் என்கிற மனப்பான்மையோடு இருக்கிறது? இதுதான் நிறைய பேருடைய கேள்வி. அப்படி என்ன போதும் என்கிற மனப்பான்மை விளங்கலைன்றது. நான் கேட்குறேன், எப்படி போதும் போதுமென்ற மனப்பான்மை உருவாகும்? நானே போதாமல் ஒரு பில்லை போட்டு வச்சுட்டா போதுமென்கிற மனப்பான்மை என்ன செய்யாது, உருவாகவே உருவாகாது. போதுங்கிற மனப்பான்மை உருவாக்குறதுக்கு நான் தான் முதல்ல போதும் ஆக்கணும். 500 எப்பயுமே என்ன செய்கிறது, பேலன்ஸில் வச்சுக்கிறது. 500 அந்த கூ எப்பயுமே என்ன செய்ய நம்மளுக்கு வந்து கடிச்சிக்கண்டே இருக்கும். அப்படி வைத்துக்கொண்டு நம்ம போதுமென்ற மனப்பான்மை உருவாக்குறன்றது சாத்தியமில்லை. போதுமென்கிற மனப்பான்மை உருவாக்குவதற்கு முதல் விஷயத்தை என்ன விளங்கணும் தெரியுமா? நம்ம தேவை என்று கொஞ்சம் வச்சுக்கிறோமே, இதெல்லாம் வந்து குறைக்கலாமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ தான் போதுமென்ற மனப்பான்மை என்ன செய்யும், உருவாகும். ஆனால் தேவை என்ற விஷயத்தை அளக்கிறதே இல்லை, போதுமென்ற மனப்பான்மை வராதேன்னு முடிவெடுத்துடுறது. இதுதான் பிரச்சனை. தேவை என் அன்புள்ள சகோதரர்கள் எல்லாரும் இந்த இஷ்டப்புலேருந்து வந்தவர்கள் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதே இஷ்டப்பில் நீங்கள் வாழலையா, அந்த இஷ்டப்பில் நீங்கள் வாழலையான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு ஆரம்ப இஷ்டப் பண்ணுறது வரைக்குமே இந்த இஷ்டப்பிலே நம்ம வாழலையான்னு நீங்கள் நினைத்து பாருங்கள் அன்புள்ள. அதனால் ரசூலாங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு மேலுள்ளவர்களை என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம், கீழே உள்ளவர்களை பாருங்கள். மேலுள்ளவர்களை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன சிந்தனை வேணும், அங்கே போகணும் அங்கே போகணும்னா சிந்தனை வரும். கீழுள்ளவர்களை பாருங்கள், அவர்களும் வாழ்கிறார்களா இல்லையான்னு பாருங்கள், உங்களுக்கு திருப்தி என்ன செய்யும், உங்களோட நிலையை பார்த்து வரமாட்டேன். நம்மளும் மேலுள்ளவர்களை பார்க்குறோம், கீழுள்ளவர்களை பார்க்குறோம். ரசூலாங்க கீழுள்ளவங்களை பார்க்க சொன்னாங்களே, நாங்களும் பார்க்குறோம். எதில் தெரியுமா, அமல் விஷயத்தில் மட்டும். அவன் வந்து 3 நேரம் தான் தொழுகிறான், பரவாயில்ல நான் 4 நேரம் தொழுவனா இல்லையா, கீழே உள்ளவனை பார்க்குறது எதில், அமலில். அவன் வந்து ஜக்காத்தில் வந்து என்ன செய்கிறான், கொஞ்சம் தான் கொடுக்குறான், நான் அதை விட கொஞ்சம் கூட கொடுக்குறேன். அவன் வந்து ரமலானில் 10 நோம்பு தான் பிடிச்சான், நான் 15 நோம்பு பிடிச்சிக்கிறேன். இதை அவன் கீழே பார்க்குறது. கீழே பார்க்க சொன்னது பொருளாதாரத்தில், எதில் பார்த்து கண்டிக்கிறோம், அமலில் மேலே பார்க்கணும், அங்கே பார்க்குறது இல்லை. அமலில் யார் நம்மளுக்கு கீழே உள்ளவனை தான் என்ன செய்கிறது பார்க்குறது, அவனை விட நான் நல்லா இருக்கிறேன், மனைவியை விட நான் நல்லேன், பிள்ளைகளை விட நல்ல, யாரெல்லாம் அமலில் குறையோ அவனை விட நான் நல்ல, இப்படின்னு முடிவெடுத்துறது. பொருளாதாரத்தில் மேலுள்ளவனை பார்க்குற, இன்னும் போகணும், இன்னும் என்ன செய்யணும், போக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது போதும் என்கின்ற மனப்பான்மை உருவாக்குறதுக்கு வழி என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒமை யஸ்தஃபிஃப், யார் போதும் என்கின்ற மனப்பான்மை உருவாக்க பழகுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவருக்கு அதனை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் ஏன் தெரியுமா நம்மளுக்கு போதாமல் இருக்குது? அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் வைத்திருக்கிறான், அந்த சிஸ்டப்படி தான் நம்ம முன்னேறுவோம். இப்போ உதாரணமாக ஆரம்பமாக நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களோட ஒரு காலம் இருந்திருக்கும், நம்ம 800 ரியால் வாங்கியிருப்போம், அல்லது நாடு நினைங்க நாட்டில் 8000 7000 வாங்கியிருப்போம். இந்த மாதிரி பொருளாதாரத்தை இருந்திருப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், செலவுகளை, கரண்ட் பில்லு கட்டுற கஷ்டம், கூலி கட்டுற கஷ்டம், தண்ணி பில்லு, இதெல்லாம் பார்த்து ஒரு 15000 நம்மளுக்கு இருந்துட்டேன்டா, நம்ம நிம்மதியாக என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த 15000 விட நீங்கள் கூட தானே செய்கிறீங்க இருக்கிறீங்க, இப்போ ஒரு முடிவில் இருக்கிறீங்க. சரி, 15000 ஒத்தம் அதே டைமில் எழுந்து இருப்பானே, 15000 வாழ்ந்துக்கிட்டேன், அவன்கிட்ட போய் கேளுங்க, அவன் என்ன முடிவு, அவனுக்கு ஒரு 4 பிரச்சனை இருக்குது. அவன் சொல்லுவான், என்ன எனக்கு ஒரு 25 இருந்தால் இந்த பிரச்சனை, நாம் எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் இல்லை. அதையும் சேர்த்துக்கொள்வாங்க நிறைய பேர், என்ன நம்மளுக்கு பெருசாக ஆசை இல்லை, நம்மளுக்கு 25 இருந்தால் போதுமானது, அதோட முடிஞ்சுது. சார், இப்போ 25 உள்ளவன் நிம்மதியாக இருக்கணுமா இல்லையா, 25 உள்ளவன்ட்ட போகிறேங்க, அவன் 50 நிற்பான், 50 உள்ளவன்ட்ட போங்க, அவன் 80 நிற்பான், மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறானே அவன்கிட்ட போங்க, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் மில்லியன் கணக்கில் வருமானம் மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவன் ஒரு இது வச்சுக்கிறான், ஏன் எனக்கு 1.5 மில்லியன் செலவிருக்கின்றான், அவன் அவனுக்கு ஒரு பட்ஜெட் அவன் வச்சிருப்பான் வணங்கிட்டா. இது உலகத்தில் வந்து நீங்கள் பார்க்க முடிவு காண்ற மாதிரி இல்லை, இதில் நீங்களாக முடிச்சா தான், ஆனால் அதை என்ன செய்யாது, முடிவு வராது. ஏன் முடிவு வருதில்லை தெரியுமா, அதை விளங்கிங்க. நம்ம வந்து 7000 இருக்கிற நேரத்தில் 15000 இருந்தால் போதுமென்று முடிவெடுத்தமே அது உண்மை, ஆனால் அடுத்த நாளே 15000 கிடைக்காது. அடுத்த நாள் என்ன செய்யாது, நீங்கள் 15000 சிலரிக்கு மாற மாட்டீங்க. அந்த 7000 15000 இடையில் எவ்வளோ காலம் போயிருக்கும், ஒரு 2 வருஷம் வச்சுக்கோங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரேடியாக 15000 கிடைக்குமா, கிடைக்காது. முதலாவது எங்கே போவீங்க, 8000. அப்போ 8000ன்னா நீங்கள் 15000 தான் தலையில் இருக்கு, விளங்கிக்கங்க. 8000 வந்த உடனே வளமே என்ன செஞ்சுருப்போம், பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பிடுவோம், இப்போ ஆட்டோவில் அனுப்புவோன்னு என்ன செய்வோம், அந்த 1000 செட் பண்ணிடுவோம். இப்போ 8000 செலவு சரியா இல்லையா, 8000 என்ன 8000 வந்தாலும் பஸ் தான் முடிவெடுத்துக்கு, 1000 மிஞ்சிருக்கும் விளங்கிட்டா. இரண்டாவது என்ன தெரியுமா, 9000 அப்புறம் ஒரு 10000 ஆகும், அது ஒரு 3 மாதத்தில் ஆகும். அப்போ என்ன நினைப்பா மனைவி, என்ன சொல்லுவா,
இந்த சாப்பாடெல்லாம் அநியாயமாக வீணாக போகுது. நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் நாட்டை வச்சு சொல்கிறேன், ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கொள்ளுவோன்னு சொல்லி வீணாக போனாலும் பரவாயில்ல, ஒரு 800 தான் போயிருக்கும். ஃப்ரிட்ஜ் வாங்கினா 1000 என்ன செய்யும், போயிட்டுருக்கும். சரி, 1000 ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டாச்சு, இப்போ உங்களுக்கு 10000 இருக்குது, ஆனால் உங்களுக்கு அதுக்கேற்ற செலவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளையில் நீங்கள் 13000 ஆகிருவீங்க, கூட்டிட்டு 13000. நீங்கள் 15 இருக்கிறீங்க இன்னும், அதனால் 13000 தான் என்ன கூட்டிருக்குது. இந்த 3000 என்ன செய்வீங்க, அதுக்கு ஒரு சொல்லு. நாம் வந்து வளமையாகட்ட போகிறது பஸ்லையா, நம்ம ஃபெமிலியாக இதுக்கு போகிற என்ன செய்வோம், பஸ்ஸில் போகிறது இல்லை, நம்மளை தான் பணம் தந்திக்கிற அல்லாஹு தாலா அப்படின்னு 13000 ஒரு செலவு உண்டாக்கிடுவோம். 15 வரக்குள்ள என்ன செய்வீங்க, இதே மாதிரி ஒரு செலவு உண்டாக்கிடுவீங்க. இப்போ 15 எப்படி இருப்பீங்க, 30 இருந்தால் தான் நம்மளுக்கு சரியா. 15 செலவு இருக்குது இப்போ உங்களுக்கு, இங்கே 8 அந்த 7 போட்டு பாருங்கள், இந்த 7 செலவை நீங்கள் எப்படி உண்டாக்கினீங்க, இந்த 7 ஒரேடி எடுத்து பாருங்கள் பாப்போம். கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ஆனால் பெரிய சந்தோஷத்தை எல்லாம் வேறு பக்கத்தால் தருவான். ஆனால் இந்த 7 நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி இல்லையே, பழகி இப்போ 2 இந்த 2 பிறகு நீங்கள் அழுதழுது கேட்ட அந்த துவாவை எல்லாம் கபூல் செஞ்சு 15 உங்களுக்கு தந்திருப்பான். 2 பிறகு எல்லாம் எனக்கு ஒரு 15 இருந்தால் போதும் மட்டும் 2 முந்தைய அழுதிருப்பீங்களே, அந்த 2 பிறகு எல்லாம் 15 தந்திருப்பான். அதுதான் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான காரணம். நீங்கள் நாட்டில் கேட்டிருப்பீங்க, ஆலாம் எனது கஷ்டம் போய் இந்த கடனெல்லாம் முடிஞ்சு முழு திருப்தியாக வாழணும்னு தான் இங்கே வந்துருங்க. யார் தந்துட்டான் இல்ல, ஆனால் இன்னொரு துவா கேட்குறீங்க எல்லாட்ட, யா எல்லாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் என்ன செய்யுது இருக்குது, இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டோம்னா போயிடுவோம், முடிக்க மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம், முடிக்க மாட்டோம். நாமளாக யோசிச்சு சில சேஞ்சஸ் உண்டாக்காத வரைக்கும் வாழ்க்கையில் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். தேவையும் ஆசையும் என்றைக்கு முடியுதோ அண்டையோட வாழ்க்கை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். முடித்த போல தான் வாழ நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வாழ மாட்டீங்க. ஒரு இடத்துல நிறுத்தப்படங்க கொஞ்சம், அதாவது ஒரு பெரிய இன்னொன்றையும் சொல்லிக்கல, இதில் நீங்கள் நினச்சிக்கிற ரைட், இப்போ நம்ம இந்த பிளான் சரி இப்படி தான் செய்யணும்னு அடுத்த பிரச்சனை என்ன, இது யார்கிட்ட சொல்லணும், முதலாவது மனைவி கிட்ட சொல்லணும், அங்கே சரி வராதே, அங்கே தான் சைனே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க, யோசிப்பீங்க. அந்த பகுதியில் என்ன செய்கிறேன், எப்பையும் நம்ம ஒரு வேலையை செய்யக்குள்ள நம்ம சொல்லிட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் நிறைய பிரச்சனை. எதை சொல்லணும்னு தெரியாது, எதை சொல்லக்கூடான்னு தெரியாது. நம்ம வந்து ஒரு பிளானை ஏற்படுத்துகிற நேரத்தில் நிறைய யோசித்து நீங்கள் ஏற்படுத்துனீங்கன்னு சொன்னால், என்றைக்கும் நீங்கள் பழைய நிலைக்கு நான் போக தயார் என்ற மனோநிலையோடு உங்களோட குடும்பத்தை உருவாக்கினீங்கன்னு வைங்களேன், நிறைய நாங்கள் என்ன செய்திருப்போம், மாறியிருப்போம். ஆனால் அந்த மனோநிலை நம்மிடத்தில் என்னது இல்லை, இதனால தான் இந்த சிக்கல் நம்மளுக்கு வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, சிறு சின்ன ஒரு பொது உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், ஒரு பொது உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு கதை நம்ம புரிந்து கொள்வதற்காக. கீழே உள்ளவங்களை பார்க்குற, மேலே உள்ளவங்க பார்க்கக்கூடாது சொல்கிறதுக்காக ஒரு செய்தி பாருங்கள். ஒரு 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 அறிஞரிடத்தில், ஒரு பெரிய கலைமானிடத்தில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை, ஒருவர் வீட்டில் வாழ்கிறாரு, அவர் வீடு சின்ன வீடு, அவர் 30-40 ஆடுகளை வளர்க்குறாரு, சின்ன வீட்டில் வாழ்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அந்த மனைவியோட பிரச்சனை என்ன, இந்த வீடு நிம்மதியில்லை, காலை நீட்ட இயலாமல் இருக்குது, கையை நீட்ட இயலாமல் இருக்குது, நிம்மதியாக தூங்க இயலாது, கொஞ்சம் ஒரு பெரிய வீட்டுக்கு போகக்கூடாதா என்று நிம்மதி இல்லை. நீ இவர் எப்படா இந்த நிம்மதி அடைகிறதுன்றதுக்காக ஒரு அறிஞர்ட்டப்போ எப்படி நான் நிம்மதி அடைதல் அப்படின்னு கேட்குறாரு. நான் எதை சொன்னாலும் நீ செய்வியான்னு கேட்குறாரு. நான் எதை சொன்னாலும் செய்வேன், ரைட். உனக்கு ஏதாவது பிஸ்னஸ் என்ன பண்ணுற, எனக்கு ஆடு இருக்கு ஒரு 30 சரி, நீ இந்த 30 இதுக்கு போகிற வீட்டுக்குள்ளேயே வச்சு சாப்பாடு கொடுக்கணுன்றாரு. ஏ பிரச்சனை, நான் வந்ததே வீட்டுக்கு நெருக்கம் நிம்மதி இல்லைன்றதுக்கு, இந்த 30 நான் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை டபுள் ஆகுமே, நீ எது சொன்னாலும் செய்கிறேன்னு சொன்னியா இல்லையா, சரி இப்போ 30 வாண்டார் அண்டைக்கு போய் ஏதோ மனைவி நல்ல ஒரு முடிவோடு வந்திக்கிறான் எதிர்பார்த்தா 30 வீட்டுக்குள்ளே எடுக்கிறாரு. சரி, என்ன முடிவு, யார் வழிகாட்டினவனுக்கு அப்படின்னு சொன்னால், நான் நிம்மதி அடைகிறதுக்கான வழி 30 வீட்டுக்குள்ளே எடுத்து இத்த அப்போ வீட்டுக்குள்ளே வாழ்க்கையும் போகுது, ஆடும் வீட்டுக்குள்ளே. ஏற்கனவே இருந்ததை விட டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சு, தினந்தோறும் பார்த்தா பிரச்சனை டபுள் ஆகிட்டு. இவருக்கு என்னடா, இவர் என்னமோ வழிகாட்டுறார், இப்படி ஒரு முசீபத்தை கொண்டு போட்டாருன்னு டெய்லி பொறுமையாக 1, 2, 3, 4, 29 எப்போ வரும் என்றதே காலத்தை கழிச்சிக்கிறார். டெய்லி மனைவி நிம்மதி இல்லை, நிம்மதி டபுள் ஆகிடுச்சு. 29 முட்டுச்சுன்னே ஒரே ஓட்டை அறிஞர்கிட்ட போய் அறிஞரே 29 முடிஞ்சிச்சு, எப்போ அடுத்தது என்ன செய்யணும், ஆடெல்லாம் வெளியேடுங்கண்டார். அது ஏற்கனவே வெளியே தானே இருந்துச்சு, திருப்பியே வெளியே எடுங்கண்டார். அன்றைக்கு ஏதோ சொன்னார், போனார், ஆட்டெல்லாம் வெளியெடுத்து வீட்டை கழுவிட்டு அன்றைக்கு நைட்டுக்கு தூங்குறாரு. மனைவி சொல்கிறா, அப்பா என்ன ஒரு நிம்மதி அப்படின்ட்டு சொன்னார், இந்த வீட்டில் இவ்வளோ நாள் நான் காணாத ஒரு நிம்மதி இன்றைக்கு என்ன செய்து வந்ததுண்டு. அப்போ அறிஞர் பார்த்தேன், நிம்மதியாக இதான் இருக்கலையே இந்த வீட்டில், இப்போ எப்படி வந்தது, அது எப்படி வந்து சொல்லுங்க பாபம். நம்ம கீழே பாருங்கண்டா செய்ய மாட்டோம், போக வச்சார் அவர், பாருங்கண்டா ஃபீல் வரலையே, நீ போ கீழுக்கு, கீழுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல நிம்மதி உனக்கு என்ன செய்யும், புரியும். இந்த 30 பட்ட கஷ்டத்தில் அது இந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது என்னது ஃபீலிங்க்கு வந்தது. இதுதான் மனிதனுடைய உலகத்துடைய இயல்பு. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய ஆசையில் இருந்துட்டிருப்போம், ஆனால் பயங்கரமான ஒரு சூழல் வரக்குள்ள என்ன நினைப்போம், யாரெல்லாம் நாட்டுக்கு போய் சேர்ந்தாலே போதும் அப்படி நினைக்கிறோமா இல்லையா. ஏன் பிரச்சனை வந்தால் ஏன் என்ன வருது, எவ்வளோன்னு ஒரு பெரிய ஐடியாலாம் ஏன் இல்லாமல் போச்சு, கீழ்நிலையை கண்டுறோம், காண்றோம்.
ஃபீலிங் இல்லை, கண்ணால் காண்றோம். கண்ட உடனே என்ன முடிவெடுக்கிறோம், ஒன்றும் இல்லை என்ன உயிரை விட்டா எனக்கு போதும் என்ற லெவலுக்கு நம்ம என்ன செய்கிறோம் வருகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹூத்தால நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், திருப்தியான வாழ்க்கை, திருப்தியான மனநிலை அல்லாஹூத்தாட்ட கேளுங்க. அல்லாஹு மின் எஸ் அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நேர்வழியை, போதும் என்கின்ற மனப்பான்மையை, இறையச்சத்தை, நான் பேணுதலான வாழ்வை நான் கேட்கிறேன். அது மட்டும் நம்மளுக்கு வந்ததுண்டா சகோதரர்களே, இந்த உலகத்தில் உங்களை மாதிரி திருப்தியாக வாழ்கிற எவரும் இருக்க மாட்டான். இன்றைக்கெல்லாம் நொந்து நொந்து வாழ்வதற்கான என்ன காரணம் தெரியுமா, நம்ம ஒன்றின் மீது ஆசை வைத்திருக்கிறோம், அதை பெரிய இலக்காக வைத்திருக்கிறோம். இதை மட்டும் நம்ம அளவாக வைத்துக்கொள்ள ரெடியாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் கவலைப்படுவதற்கு வேறு எதுவுமே இருக்காது. கவலைகள் வேதனைகள் வரது எப்படி அணு பதறக்கூடாது, என்ன பிரச்சனை வந்தாலும் பதறாமல் அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கிறான், இதுக்கு ஒரு வழி உண்டு உலகத்தில் என்று மட்டும் நீங்கள் நினச்சி பழகிட்டீங்கன்னு சொன்னால் பலஸ்தீன நினைங்க போதும். பக்கத்தில் கண்டு கொண்டு இருக்கிற கொத்து கொத்தாக இறைச்சிகள் போல போடப்பட்டு கொண்டு போகிற குழந்தைகளை மட்டும் நினைங்க, உங்களோட வாழ்க்கையில் வந்து அல்லாஹ் எவ்வளோ திருப்தி தந்திக்கிறான்னு என்ன செய்யும். பக்கத்தில் உள்ள நாடு, பக்கத்தில் உள்ள நாடு, நீங்கள் திருப்தியை அனுபவித்து கொண்டிருப்பதற்கு மேலுக்குள்ள ஒரு நாடு அல்லாஹ் தஆலா இவ்வளோ தந்திருக்கிறானேன்னு நினைத்து நன்றி செலுத்துவோம். ஆனால் அப்படி இல்லை, நமது மனோநிலைகள்